Hi friends, welcome to Farzana Craft Ideas. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு craft தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சிம்பிளான craft வீடியோ நான் இப்போதான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் ஒரு பேப்பரில் கூட அதை ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மெஷர் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் மெஷர் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். ஸோ எனக்கு தோன்றது வந்து அப்படியே நான் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து கலர் பேப்பர் ஒட்ட போகிறோம். நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம், இல்லாட்டி கிளிட்டர் ஷீட் கூட வந்து ஒட்டிக்கலாம், இல்லை பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை மேலே கிளிட்டர் கூட நீங்கள் அப்படியே வந்து க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கலர் பேப்பர் தான் ஒட்ட போகிறேன். ஸோ என்னால் ஏன் ரெகுலராக வீடியோ போட முடியல அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெட் கலரில் ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு, அந்த பேட்டர்ன் பேப்பர் இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை வந்து அப்படியே கவர் பண்ணிக்கலாம். நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஏன் என்னால் இவ்வளோ டேஸ் வந்து வீடியோ போட முடியலாட்டி, ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ நான் வந்து மே 13 வரையும் சம்திங் பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ போட முடியாது. ஸோ எனக்கு டைம் கிடைக்க போது நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். மற்றபடி வீடியோ ரெகுலராக வந்து வரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. ஸோ டைம் கிடைக்கிற நேரம் இந்த மாதிரி சின்ன கேப்லாம் கிடைக்கும் பார்த்திங்களா, அப்போ நம்ம வீடியோ போட்டுடலாம். அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து வீடியோ போட்டுடலாம். ஓகேவா, இப்போ நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே திருப்பி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ போடல அப்படின்னு அந்த ரீசன் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட பேசியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு, வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு சொல்லி இந்த மாதிரி டக்குன்னு ஒரு கிராஃப்டை வந்து ஒரு வால் ஹேங்கிங் யோசிச்சு நான் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் பிளேடு யூஸ் பண்ணி இந்த பேப்பர் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து சிசர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணணும் இருந்தேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரியே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நானுமே எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு நாள் கூட வீடியோ போட டைமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால தான் என்னால் நிஜமாகவே வந்து வீடியோவே போட முடியல. ஸோ கோச்சிக்காதீங்க, இனிமேல் நம்ம சேனலில் முடிஞ்ச வரை பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து டைம் கிடைக்க போது அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ட்லலாம் ஷார்ப்பாக இருக்கும் அந்த எஜ்ஜில். ஸோ அப்படி இருக்கக்கூடாது, அந்த எஜ்ஜை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒட்ட போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஷார்ப்பாக வச்சுருந்தோன்னா நம்மளால் ஒட்ட முடியாது. ஸோ கீழே இந்த மாதிரி எஜ்ஜில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சிக்கன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஏதாவது ஷாப்பில் ஒரு சின்ன பாக்ஸ் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. ஸோ நான் கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த பாக்ஸ். இது வந்து கரெக்டான சைஸாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து வால் ஹேங்கிங் தானே பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதை சின்னதாக தான் மீடியமாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு, நல்லா பெருசாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த பாக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம்ல அந்த இடத்த வந்து செல்லோ டேப் போட்டு வந்து ஒட்டி விட்டுருணும். இல்லாட்டி நம்ம வந்து மேலே அந்த ஹார்ட்டை வந்து வைக்க போது அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் வேணால் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஹார்ட்டை மேலே ஒட்டிக்கலாம். செல்லோ டேப் இந்த ஒட்டுறதை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா, நீங்கள் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏதாவது திங்ஸ் போட்டு வைக்கிறது கூட நல்லாயிருக்கும். பட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வால் ஹேங்கி, அதனால நான் வந்து அந்த இடத்த மட்டும் நான் செல்லோ டேப் போட்டு வந்து ஒட்டிட்டேன். இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஒரு ப்ளூ கலர் பேட்டர்ன் பேப்பரில் ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒட்டிட்டேன், ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். சைடில் மட்டும் அங்கே சரியாக கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கவர் பண்ணியாச்சு. இந்த கிராஃப்ட் நான் சொல்ல போனால் ரொம்ப சிம்பிளாக தான் யோசிச்சு பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மேலே மட்டும் நான் வந்து பேப்பர் வந்து கவர் பண்ணலை. மேலே வந்து நான் கிளிட்டர் டேப் வந்து போட்டு கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளிட்டர் டேப் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே மேலே வந்து போட்டு வந்து ஒட்டி விட்டுக்கலாம்.
நான் வந்து இந்த மாதிரி ஒட்டி காமிக்கிறேன். இதே மாதிரி நான் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம மேலே வந்து ஃபுல்லாக ஒட்டி வந்து கவர் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்க போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ மேலே ஒட்டிட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஹார்ட் எடுத்து இந்த மாதிரி அதோடய எட்ஜ், அதாவது கீழே இருக்கிற வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் இதை ஏதாவது ஒரு பர்த்டே கிஃப்டாக கூட வந்து கொடுக்கலாம். ஸோ நான் வந்து அப்படி தான் வச்சு பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஒரு வால் ஹேங்கிங்காகவே மேக் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மாற்றிட்டேன். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணலான்னு இருந்தேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோம். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் வந்து ஒரு 5 minutes ஒரு 10 minutes வந்து காய வச்சுக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ஹார்ட் குளோ ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணி கூட வந்து ஓட்டலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணியே வந்து ஓட்டிட்டு எல்லார்ட்டையுமே இருக்கிற ஃபெவிகால் யூஸ் பண்ணியே. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கார்ட்போர்டு எடுத்து நீங்களே ஒரு குட்டி பாக்ஸையும் மேக் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஐடியா அந்த மாதிரி இந்த பாக்ஸ் ரெடிமேடாக நம்மளே வாங்குறது தான். ஓகே, இப்போ நான் பார்த்து நல்லா வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்டடிங் டேபிளையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஆர்கனைசரே க்ளீன் பண்ணனால தான் என்னால் கொஞ்சம் கூட டைம் கிடைக்கல அந்த வீடியோ போடுறதுக்கு. இப்போ நம்ம நல்லா வந்து இதை ஸ்டிக் பண்ணி அப்படியே கையிலே பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். நான் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டே இருந்தேன், அப்புறம் வந்து ஒட்டவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபெவிகால் எடுத்து வச்சு ஒட்டியிருந்தேன்ல. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் சைடு பெருசு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட்டு தூக்கி வந்து இதில் ஒட்டிட்டேன். ஹார்ட்டுமே சரியாக வந்து ஒட்டலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் ஃபெவிகால் இருந்தனால டபுள் சைட் டேப்பில் வந்து சரியாக ஒட்டலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் டபுள் சைட் டேப்பை எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபெவிகாலே போட்டு வந்து ஒட்டி விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வந்து காய வச்சுருவோம். ஸோ அவ்வளோதான், இப்போ பாருங்கள் நம்மளோட கிராஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் இதை எடுத்து காமிக்கிறேன். நம்ம இதை ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வால் ஹேங்கிங்காகவும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ஃபோட்டோ ஃப்ரேமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஷோ பீஸ் அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டுமே சரி, குட்டீஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து உங்களுக்கு நான் ஷெல்ஃபில் வச்சு காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம ஷெல்ஃபில் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். கொஞ்சம் வளரன்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிட்ட பாருங்கள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பேக் சைடுமே நான் கலர் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கணும், பட் என்னோடய மிஸ்டேக் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒட்டவே இல்லை. ஓகே, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஓரமாக தான் ஷெல்ஃபில் தான் நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் அப்படியே திருப்பி தான் வச்சுக்குவேன் இந்த மாதிரி. ஸோ நல்லா இருக்கா இந்த கலர் பேட்டர்ன் பேப்பர் அப்படின்னு வந்து கமெண்ட்ல கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் வால் ஹேங்கிங் மாதிரி உங்களுக்கு ஷெல்ஃபில் வச்சு காமிக்கிற பாருங்கள். ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து 3 ஸ்டிக்கர் அந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல முன்னாடியே வேறு. இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.